ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிப்டாப் குக்கிங் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட நியூ வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸாக உங்களுக்கு வரும். வெல்கம் டு டிப்டாப் குக்கிங் சேனல். இன்றைக்கி வந்து கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான உருண்டை ஒன்று செஞ்சு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு அது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து கோதுமை மாவு, சர்க்கரை கொஞ்சம், தேங்காய் வந்து அரை மூடி எடுத்துக்கோங்க, ஏலக்காய் ஒரு மூணு பீஸ் எடுத்துக்கோங்க, உப்பு கொஞ்சம் சிறிதளவு உப்பு வந்து அது மிக்ஸ் பண்ணுறதுக்கு. சப்பாத்தி மாவு பிசையும் இல்லையா, அதே மாதிரி தான் சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைந்துக்கோங்க. நல்லா பிசைந்து பாருங்கள், சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா வந்துச்சு. வந்த பிறகு சின்ன சின்ன உருண்டையாக செஞ்சுக்கோங்க, சின்ன சின்னதாக. இது நல்லா பிசைந்த பிறகு சின்ன சின்னதாக உருண்டையாக பிடிச்சிக்கணும். நம்ம சப்பாத்திக்கு செய்கிற உருண்டை மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்னதாக செஞ்சுக்கோங்க. ஏலக்காவை வந்து இந்த மாதிரி பொடிசாக வந்து நல்லா நறுக்கிக்கோங்க. நறுக்கிட்டு இந்த தேங்காவோட மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தேங்காய், சர்க்கரை, இந்த ஏலக்காய் மூணுத்தையும் வந்து ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏலக்காவோட சேர்த்து இந்த தேங்காய், சர்க்கரை எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஸ்பூனில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சர்க்கரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சப்பாத்தி உருட்டுற மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக சப்பாத்தி மாதிரியே உருட்டிக்கோங்க, நல்லா பெருசாக உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி சப்பாத்திக்கு உருட்டுவோம் இல்லையா, சப்பாத்தி செய்கிறதுக்கு அதே மாதிரி உருட்டிக்கோங்க. சப்பாத்தி மாதிரி சின்ன சின்னதாக உருட்டிக்கோங்க. எத்தனை உருண்டை வேணுமோ அத்தனை சப்பாத்தி உருட்டிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ எடுத்து இந்த இட்லி தட்டில் வந்து கொஞ்சம் பூசிக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். எல்லாத்தையும் அப்படி லைட்டாக பூசிக்கோங்க. சப்பாத்தி மாவு உருட்டியிருக்கோம் இல்லையா, அது வந்து அதில் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து தேங்காய், சர்க்கரை, ஏலக்காய் இதை வச்சு அப்படியே உருண்டை பிடிச்சிடுங்க. உருண்டை பிடிச்சிட்டு இந்த மேலக்க மாவு எடுத்துடுங்க. நல்லா அப்படி அழகாக உருண்டை மாதிரி இப்படி பிடிச்சிடுங்க. எத்தனை உருண்டை வேணுமோ இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக சப்பாத்தி மாவு மாதிரி பண்ணி தேங்காய் சக்கரை வச்சு இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக பிடிச்சிக்கணும். அப்படியே கையில் வந்து உருண்டை உருண்டையாக பிடிச்சி அதை வந்து அந்த இட்லி தட்டில் வச்சிடணும். ஒரு உருண்டையாக அப்படியே இட்லி தட்டில் வச்சிட வேண்டியது தான். இட்லி தட்டில் வச்சு வேக வச்சிட வேண்டியது தான். ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வச்சிங்கன்னா சூப்பராக வெந்துடும். இட்லி தட்டில் வச்சு மூடிடுங்க. ஒரு 15 நிமிஷம் கழித்து பாருங்கள், எல்லாம் வெந்துட்டுருக்கோம். எல்லாம் நல்லா வெந்துருச்சு, கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, கோதுமை கலரு நல்லா வெந்துட்டுருக்கு. இது ஒரு ஒரு உருண்டையாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு இங்கே வந்து எல்லாருக்கும் சர்வ் பண்ண வேண்டியது தான். நம்ம உருண்டை ரெடி ஆகிடுச்சு, ஒன்று ஒன்றா எடுத்து பிளேட்டில் வச்சுக்கோங்க. வச்சு எல்லாருக்கும் சர்வ் பண்ண வேண்டியது தான். நம்மளோட போல் உருண்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிப்டாப் குக்கிங் சேனலுக்கு.